எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து செல்ல ஆன் பண்ணிவிட்டா தலையோட தீவிர ஃபேனு. இந்த பேண்டை பார்த்தீங்களா, தலை ஃபேன்ஸ் எல்லோரும் பாருங்கள், ரஜினி ஃபேன்ஸ் எல்லோரும் பாருங்கள், தலையோட தீவிர ஃபேனு. நான் இங்கே வந்த காரணம் என்னன்னா, என் உயிர் நண்பேன், அதுக்கும் மேலே ஆமாம் கெட்டு காரணம் இல்லை. செல்ல ஆன் பண்ணிடா தலையோட தீவிர ஃபேனு. இங்கே வந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரசிகனாக ஒரு சினிமா ஆக்டராக எனக்கு ரஜினியை பிடிக்கும், அதுக்கும் மேலே தலைவரை பிடிக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் ஆகிறதுக்கு தகுதி அவர் தான் இருக்குது. இப்போ சிஎம் ஆன ஐயாவாக இருக்கட்டும், கட்சி ராஜா பாஜகவில் கட்சி ராஜா ஐயாவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், தமிழிசை அம்மாவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், பேசுகிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள சுற்றி அரசியல் இருக்கு, மதம் இருக்கு, ஜாதி இருக்கு, அனைத்தையும் தாண்டி பேட்ட படத்தை ஒரு ஃபேனாக பார்த்தாங்க அப்படின்னா தலைவரை பிடிக்கும். இந்த வயசில் ஆட்டம் என்னங்க, பண்ண மாசு என்னாங்க, ஒரு ஆள் தான் தலைவர்னா ரஜினி சார், ஒரு ஆள் தான் பேசுறவங்க. ஆனா தலைவர் சிஎம் ஆகிற நாள் ஒரு நாள் கண்டிப்பா வரும். அன்னைக்கு எல்லாருமே டிவியில் பாருங்க, தலைவரை பக்கத்தில் நிற்க முடியாது, ஏன்னா இந்த பேசிட்டீங்க ஆளுக்குமே தெரியாது. சீமா வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பேஸ் சீமா, எங்களுக்கு அவ்வளோதான். சீமா வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, மைக் கொடுத்தா என்னன்னாலும் பேசிடுவாரா, தலைவர்னா தலைவர்னா அது ரஜினி மட்டும்தான். உங்க கையில உங்க கையில மைக்கு பேட்டி எல்லாம் வச்சிருந்தா நீங்க எங்களை சாப்பிடுவீங்களா? இங்க எத்தனை பேருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா தலைவர்னா அது ரஜினி சார் மட்டும்தான், யாருமே கிடையாது. நீங்க சும்மா அங்க மூலையில ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு தேவலாம நீங்க ரசிகர்களை தலைவர் மட்டும்தான் முன்னேறணும் சரியா, இன்னொருத்தவங்க பேரை வச்சு முன்னேற கூடாது, தனியா உங்க கைகால வச்சு உழைச்சு உண்மையா உழைச்சு முன்னேறுவாங்க. ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லாருக்கும் தெரியும் கூகுள பத்தி, கூகுள தலைவர்னு போட்டு பாரு யாரு போட்டோ வருதுன, ஆமகரின்னு போட்டு பாரு யாரு போட்டோ வருதுன, ஆமகரி தின்ற நாய தலைவர் அதான் தலைவர் புரியுதா, என் தலைவர் மகிழ்ச்சியாக பேசிக்கிறேன். நான் வந்து ஆந்திரா, நான் வந்து ஆந்திரா ஊத்துவீட்டிலேருந்து வரேன். நான் நான் வந்து செரிஞ்சி ஃபேன். அப்போ எனக்கு வந்து 55 வயசாகுது. நான் சூப்பர் ஸ்டார் ராகுல் படத்தை பார்த்தேன், அப்போ வந்து எனக்கு வயசு 6 படம் வரும்போது 6 வயசு, அந்த படம் வர 6 ஓகேங்களா, அந்த படம் வருது 6 படிக்கிறேன். அப்போ டிவியில் கிடையாது, சும்மா விட்டாங்க தாட்டில் சிறப்பு காட்சின்னு போட்டு விட்டாங்க. என்ன அவர் ஸ்டைலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் அது மாதிரி கேட்டு அந்த ராணுவ படம்ன்ற படத்தை அந்த படம் யாரும் பார்த்துருப்பீங்களா? ஓகேங்களா, என்ன இருந்தாலும் சூப்பர் ஸ்டார். நான் வந்து எதுக்கு தான் வந்திருக்கேன், என் தலைவன் எனக்கு வந்து 55 40 வயசுல அப்போ வந்து அப்பத்தவே ரொம்ப பிடிக்கும். யார் வரோ யார் இது தப்பாக பேச மாட்டார், யார் தப்பான வார்த்தையும் பேச மாட்டார். தங்க தலைவன், தன்மான தலைவன், எங்கள் சிங்கக்கூட்டி பட்ட பல